ஆக்சுவலி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கின ட்ரோஃபீஸ் இதெல்லாம். ஆக்சுவலி நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து என்னோட 10 வருஷம் ஆகுது. ஆக்சுவலி ஒரு ட்ரோஃபிக்கும் ஒரு நல்ல ஒரு மெமரி இருக்குது எனக்கு. இதுலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு விளையாடின ட்ரோஃபி இந்த ட்ரோஃபி தான் இது. நான் வேலூர் டிஸ்ட்ரிக்டில் ரன்னர் அப் பண்ணேன். மோகன் நான் வந்து ஓவரால் பண்ணது. இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ண மீட் அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ரன்னர் அப் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதில் கிடைச்ச கப்பு தான் இது. அப்புறமா இந்த ட்ரோஃபி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன் வேலூர் டிஸ்ட்ரிக்டில். அதே தான் இதுலேயும் நான் கோல்டு பண்ணியிருக்கேன் 80 கேட்டகரியில். எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டான ட்ரோஃபி தான் இந்த இது. அப்புறமா இது சேலம் காம்படிஷனில் பண்ணது. இதுவும் ரொம்ப டஃப்பான காம்படிஷனு. அதில் நம்மளுக்கு ரன்னர் அப் கொடுத்தாங்க. அதுவும் ரொம்ப நல்ல நல்ல ஒரு மூமெண்ட்டு எல்லாத்துக்கும். அது இப்போது நான் பண்ண லேட்டஸ்ட்டாக இதில் பண்ண ஓவரால் ஒரு என் குரு சொல்லி இப்போ நீ அதில் பண்ணு, நல்லா உனக்கு நல்லா இருக்குது ஃபார்மு, இதில் ஒரு வாரத்தில் நான் ட்ரை பண்ணிவிட்டு அதில் ஓவரால் அடிச்சுட்டு வந்தேன். அதில் கொடுத்தது தான் இது ஓவரால் சாம்பியன்ஷிப். அந்த கத்தி ரொம்ப மெமரியான ஒரு ட்ரோஃபினா அது இது தான். இது நான் ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ளேஸ் வாங்கினது. இது என்னால் மறக்கவும் முடியாது. ஏன்னா நான் முதல்ல 8th ப்ளேஸ் வாங்கினேன். அதுக்கப்புறமா நான் வாங்கினது இந்த சில்வர் மெடல் கோல்டு தான். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதுக்கப்புறம் நம்ம அடித்தா ஒன்று கோல்டு அடிக்கணும், இல்லைனா ஓவராலில் நல்லா ஃபைட் கொடுக்கணும். ஏன்னா இந்த ட்ரோஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதனால தான் நான் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகினேன். ஏன்னா இந்த ட்ரோஃபியை தான் நான் மீதி ட்ரோஃபிலாம் எங்கள் அக்கா வீட்டில் இருக்குது. நம்ம வீடு கொஞ்சம் சின்னதுனால வைக்க முடியாது. அதனால் இருக்கிற ட்ரோஃபியை மட்டும் ரொம்ப ஞாபகமான ட்ரோஃபியை மட்டும் இங்கே வைப்பேன். மற்றதெல்லாம் எங்கள் அக்கா அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இதுவும் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் நாளில் இது யாருக்கு தோணுதோ அவங்க எங்கள் அக்கா அங்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எங்கள் அக்காவை கூப்பிட்றேன். அவங்க தான் எனக்கு நிறைய மார்னிங் நான் ஏந்துக்கிறதோட அவங்க தான் என்னை பசி எழுப்புவாங்க. 4 o'clock ஏந்து எனக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறதுல அவங்க தான். எனக்கு 3 அக்கா. 3 அக்காவும் எனக்கு அம்மா மாதிரி தான். எனக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவங்க தான் என் கூட நின்று ஃபுல் சப்போர்ட்டிங் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா தான். ஆக்சுவலி நான் சொல்லியிருந்தேன் ப்ரோ, மார்னிங் நான் என்ன சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே எங்கள் அக்காங்க தான். எனக்கு முதல்ல எனக்கு அம்மா எப்படியோ 3 அக்காவும் எனக்கு அந்த மாதிரி தான். எப்போயுமே என் ஃபேமிலியை ரன் பண்ணி தான் நான் ஓடிட்டுருக்கேன். ஏன்னா எல்லார் வீட்லேயும் இது எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் எனக்கு இது பயங்கர சப்போர்ட்டிங் 3 அக்காவும் எனக்கு. ஏன்னா சில பேர் ஏந்து செய்கிறதுக்கு ரொம்ப இது பண்ணுவாங்க. நான் என்ன சொன்னாலும் இந்த 3 பேர் எனக்கு ரொம்ப செய்வாங்க. சின்ன வயசுலேருந்து என்னை ஒரு அம்மா மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க எல்லாமே. அதனால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் எல்லாத்துலேயுமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருப்பாங்க. நான் காம்படிஷன் பண்ணி நான் ஷேவ் பண்ணுறதுலேருந்து எனக்கு எல்லாமே எங்கள் 3 அக்காங்க தான். நான் ஒரு இடத்துக்கு போய் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இவங்க சப்போர்ட் இல்லாமல் கிடையாது. அதனால் ஃபஸ்ட் அக்கா எனக்கு இவங்க, 2வது அக்கா இன்னொருத்தவங்க வெளியே இருக்காங்க, இவங்க 3வது அக்கா எனக்கு. ஏன்னா மார்னிங் ஏந்து எல்லாமே செய்கிறதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் அக்கா தான். எனக்கு எதனா ஹெல்ப் வேணும் அப்படின்னா 2nd அக்கா நான் என்ன கேட்டாலும் அங்கேருந்து எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. 3வது அக்கா எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிங்காக தான் இருப்பாங்க. எனக்கு 3 பேரும் ஒரு அம்மா மாதிரி தான். அதனால் ஃபேமிலி ஃபஸ்ட்டு இந்த கேமில் ஃபுல் சப்போர்ட்டிங் பண்ணணும். ஏன்னா ஃபேமிலியால் தான் இந்த கேம் நம்மளால் ரன் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நிறைய பேர் மிஸ் பண்ணுவாங்க, ஊர்லேருந்து வந்து தங்குறேன். ஆனால் அதில் எனக்கு ரொம்ப கிஃப்டானது என் குடும்பம். எனக்கு ரொம்ப அழகான குடும்பம் தான் எனக்கு. நான் சின்ன வீட்டில் வளர்ந்தால் கூட நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னா அது என்னோட ஃபேமிலியால் தான். இது அவர் பாடி டைட் பிடிச்சி ஷேப்லாம் காமிக்கும் போது ரொம்ப ஈஸியாக தெரியும் நிறைய பேருக்கு. ஆனால் வந்து என் தம்பிக்கு அந்த ஷிவரிங் இருக்கும் பார்த்துங்க, சாப்பிடாமல் இருக்கும்போது அந்த ஷிவரிங்கோடு பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் சிம்பிளாக எல்லாரும் பார்க்கும்போது அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், அது ஒரு வழியாகவே இருக்காது. ஆனால் நாங்கள் நிறைய அழுதுருக்கோம் வீடியோ பார்த்து. அவர் வந்து அந்த பாடி டைட் பண்ணி சாப்பிடாமலே போவார் அவர் இங்கேருந்து. அதெல்லாம் பார்த்து நிறைய தடவை நான் கஷ்டப்பட்டிருக்கேன். சரி தம்பி முன்னாடி சொல்லிடக்கூடாது, அவர் வந்து ஏதோ மனசு கஷ்டப்பட்டுருவார் அப்படின்ட்டு. ஆனால் நிறைய தடவை எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டலாம் நான் சொல்லியிருக்கேன், என் தம்பி எவ்வளோ சாப்பிடாமல் அந்த டைட் பிடிக்கிறான் பாருங்கள், அதில் அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதெல்லாம் நிறைய நான் பேசியிருக்கிறேன். இந்த ஃபீல்டில் இருந்து தான் என் தம்பியோட வளர்ச்சியை நாங்கள் பார்க்குறோம். இது மாதிரி நிறைய என் தம்பிக்கிட்டேருந்து நாங்கள் இன்னும் பார்க்கணும். எல்லோரும் டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ஃபுட்டு. ஆனால் என் தம்பி ஒரு சொட்டு கூட ஆயிலே இல்லாமல் எல்லாமே எடுத்துப்பான், ட்ரையாகவே எடுத்துப்பான். ஏன்னா இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் கண்ட்ரோலாக எடுத்துனா மட்டும்தான் இந்த பாடி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும்னுக்காக நாங்கள்லாம் டேஸ்ட்டாக சாப்பிடுவோம். எல்லா நான்வெஜ்ஜும் நல்லா ஃப்ரை பண்ணி எல்லாமே சாப்பிடுவோம். ஆனால் நம்ம ஃப்ரை பண்ண ஐட்டமே இல்லை ஒன்று கூட, எல்லாமே பாயில் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு பார்த்து கூட நிறைய தடவை ஃபீல் பண்ணிக்கிறோம், எப்படி தம்பி சாப்பிட்றான், என்னாலேயே இது சாப்பிட முடியல, ஏன் இவன் இவ்வளோ எடுத்துக்கிறான், இவன் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிறான் உடம்பு அப்படின்னா. அப்புறமா நிறைய தடவை எங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் சாப்பிட்டா தான் பவானி அவனுக்கு இந்த வேலையிலே இருக்க முடியும், இல்லைன்னா அவனால் இருக்க முடியாது, அந்த உடம்புக்காக இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ திடீர்னு வந்ததுனால எங்களால் என்ன பேசுதுன்னு கூட எங்களுக்கு தெரியல. எங்க அக்கா அழுற ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க அவளுக்காக தான் இந்த லைஃபே என் தம்பி முழுக்க முழுக்க எங்க பெரிய அக்கா தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்க பெரிய அக்கா விட எங்க நாங்களா விட கூட அவளோ மேல அவ்வளவு பாசம் ஏன்னா நாங்களா லவ் மேரேஜ் அவங்க இன்ன வரைக்கும் வெயிட் பண்ணி இருக்காங்க எல்லாமே என் தம்பிக்கு A to Z எல்லாமே எங்க தம்பிக்கு இவங்க மட்டும் தான் செய்ய முடியும் அவன் ஸ்டேஜ் ஏறல சொன்னா அவன் நார்மலா இருக்க சமத்துல வேற விஷயமா இருக்கும் அவன் ஸ்டேஜ் ஏற சமத்துல சுத்தமா சாப்பிடவே மாட்டான் ஃபுட் இருக்காது எதுமே வெறியும் தண்ணி வாட்டர் மட்டும் சாப்பிட்டு குடிக்கணும் அதுவும் அளவா தான் குடிக்கணும் ஹெவியா எடுத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாத வந்து அந்த ஸ்டேஜ் ஏறுற செகண்ட்ல வந்து வெறியும் சக்கரை கழிக்கிறவங்க அது ஒரு நாலு கிழங்கு ரெண்டு கிழங்கு தான் வேக வச்சு சாப்பிடுவான் அதுலயே வந்து அந்த ஸ்டேஜ் ஏற போய் வயிற்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கிழங்கு சாப்பிடணும்னு சொல்லுவான் அவன் ஏற சமத்துல தண்ணி இல்லாத அவனால ஸ்டேஜ் ஏறினாலே அவனுக்கு சிவரிங் ஆகும் அதுவும் இல்லாத அவன் ஏற சமத்துல அந்த டைட் இது காம்படிஷன் உடம்பு காட்ட சமத்துல அவனால வந்து அங்கங்க புடிச்சுப்பாங்க அவனுக்கு அப்படி எப்படி சொல்றது எனக்கு தெரியல எனக்கு அப்படியே கஷ்டப்படுவான் அப்படி கால்ல சுளுக்கு பிடிச்சிட்டா கூட அந்த உடத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஐயோ என் தம்பி எவ்வளவு கஷ்டப்படுறானே இதுல ஆக்சுவலி எல்லாமே எங்கள் அக்காங்களுக்காக தான் இதெல்லாம் ஆக்சுவலி எல்லாம் பாடி பில்டிங்கும் பண்ணுறது தான் இது அவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மை தான் பாடி பில்டிங்கிறது ரொம்ப கஷ்டமான கேம் தான் நிறைய பேர் அதை விளையாட்டாக நிறைய பேர் தப்பாக யூஸ் பண்ணுறீங்க ஏன்னா இந்த பாடி பில்டிங்னால தான் நான் 3 பேருக்கும் கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கேன் ஒன்றுமே இல்லாத ஒரு பர்சன் தான் நான் 0 ஆக்சுவலி எனக்கு படிப்பு விதியமாக எனக்கு எதுவுமே கிடையாது எங்கள் அம்மா அப்பா நான் படிக்க வச்சாலும் எனக்கு படிப்பு சுத்தமாக ஏறலை ஆனால் நான் இந்த ஃபோர்ஸ் கோட்டாவில் போயிட்டு நான் ஒரு முதல்ல ஓலை வீட்டில் இருந்தோம் அப்புறம் ஓடு வீட்டில் இருந்தோம் இப்போ நான் நல்லபடியாக லீஸில் இருக்கேன் எல்லாமே என்னோடய அச்சீவ்மெண்ட்டுனா என்னோடய பாடி பில்டிங் தான் நான் ரொம்ப லைக் பண்ணி இந்த கேமை பண்ணிகிட்ருக்கேன் ஆக்சுவலி அவங்களுக்கு எப்படியோ நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த மெடல் வாங்கும்போது அந்த கஷ்டம் எனக்கு எதுவுமே தெரியாது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் ஆக்சுவலி ஃபேமிலி விஷயத்தில் அது ரொம்ப எல்லா ஃபேமிலியும் அது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அது நம்ம மெடல் பண்ணிவிட்டு கீழே வரும்போது அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அது எப்படி சொல்கிறதுனா அளவே இல்லாத ஒரு ஹாப்பியாக இருக்கும் அவ்வளோ சந்தோஷமான ஒரு ஃபீலாக இருக்கும் கீழே இறங்கிட்டு அந்த தண்ணி குடிக்காமல் இந்த அப்பா நம்ம முடிஞ்சிச்சுடா இந்த மீட்டு அப்படின்ற மாதிரி இருக்கும் யாரும் பாடி பில்டிங்கை பற்றி தப்பாக பேசாதீங்க கண்டிப்பாக தப்பாக பேசினா நம்மளுக்கு கோவம் வரும் ஏன்னா நான் இவ்வளோ அச்சீவ் பண்ணது காரணமே என்னோடய பாடி பில்டிங் தான் என் உடம்பு தான் எனக்கு இன்ன வரைக்கும் சோர் போட்டுட்ருக்கு இன்னமும் நான் இந்த கேமை பண்ணுவேன் ஃபேமிலி சைட்லேருந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிங்கு நான் ரொம்ப சந்தோஷமான படுற ஒரு விஷயம் என்னென்னா நான் இன்னும் ஒரு அக்கா எனக்கு மேரேஜ் பண்ணுறதுக்கு பேலன்ஸு நான் இதை வச்சு தான் கண்டிப்பாக அவங்களுக்கும் மேரேஜ் பண்ணுவேன் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது ஏன்னா பாடி பில்டிங்கிறது ஒரு புனிதமான ஒரு கேமாக தான் நான் பார்க்குறேன் எல்லா போஸ்ட்டும் அப்படி தான் எந்த கேம்லேயும் உங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ட் தருவாங்களான்னு தெரியாது ஆனால் இது ரொம்ப கஷ்டமான ஒரு ஃபீல்டு ஏன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறேன் இதை ஏன்னா இந்த பாடி பில்டிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாராலையுமே இந்த கேம் பண்ண முடியாது குறிப்பிட்ட ஆளால் தான் இதை பண்ண முடியும் கண்டிப்பாக ஏன்னா எடுத்தோடனேவே எல்லாமே இவ்வளோ அச்சீவ்மெண்ட்லாம் பண்ண முடியாது நான் ரொம்ப அச்சீவ்மெண்ட் பண்ணேன்னா என் ஃபேமிலியை நான் வளர்த்தது தான் என்னோடய ஃபஸ்ட் அச்சீவ்மெண்ட் நான் இந்த மெடல் பண்ணுறேன் அடுத்த மெடல் பண்ணுறேன்றது எனக்கு அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது என் ஃபேமிலியை கீழேருந்து நான் மேலே கூப்பிட்டு வந்திருக்கேன் அதுக்கு இந்த பாடி பில்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஓகே நான் இப்போ இந்தியாவில் மெடல் பண்ணிட்டேன் சவுத் இந்தியா மெடல் பண்ணியிருக்கேன் ஏஷியா மெடல் பண்ணியிருக்கேன் நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் எனக்கு பெருமையே கிடையாது என் ஃபேமிலி என்னோடய ஃபேமிலியை நான் மேலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் திங் ஓகே நான் எல்லாருனாலையுமே எல்லோரும் மெடல் பண்ண முடியும் உங்கள் ஃபேமிலி சப்போர்ட்டோடு இருங்க முதல்ல உங்கள் ஃபேமிலியை மேலே எடுத்துன்னு வர ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இப்போ இல்லைனாலும் அடுத்த வருஷம் மெடல் பண்ணலாம் அடுத்த வருஷம் இல்லைனா அடுத்த வருஷம் மெடல் பண்ணலாம் முதல்ல உங்கள் ஃபேமிலியை மேலே எடுத்துன்னு வர ட்ரை பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிற முதல் பதில் இது தான் எப்பயுமே நம்ம ஃபேமிலி கூட இருக்கிறது தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு ஊர்லேருந்து வந்து இங்கே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலி இல்லைனா நம்ம எதுவுமே கிடையாது ஃபேமிலியை பத்திரமா பார்த்துங்க ரொம்ப ரிஸ்க்கான கேம் தான் இது நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு சத்தியமாக தெரியாது கண்டிப்பாக ஹெல்த்தியாக கண்டிப்பாக நல்லா சாப்பிடுங்க இந்த கேம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கேம் தான் நான் இன்னமும் பண்ணுவேன் இந்த இயர் ஃபுல்லாகவே நான் பண்ணுவேன் நல்லா இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன் இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா இல்லைன்னா நான் சுத்தம் 0 எங்கள் அம்மா ஒரு வீட்டு வேலை செஞ்சு தான் எங்களை இவ்வளோ தூரம் காப்பாற்றிட்டு இருக்காங்க எங்கள் அப்பா மாட்டுத்தொட்டியில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு நான் சின்ன வயசுலேருந்து நிறைய வேலை செஞ்சுட்டு தான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன் இப்போது நான் நல்லா இருக்கேன்னா எங்கள் அம்மா அப்பா இல்லாமல் நான் கிடையவே கிடையாது ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பா தான் ஒருத்த யார் அவங்க அம்மா அப்பாவை நல்லபடியா பாத்துக்கறானோ ஆண்டவன் அவங்களை எப்பவுமே நல்ல சந்தோஷமா வச்சு பாத்துப்பான். எனக்கு இந்த வீடு ரொம்ப சந்தோஷமான வீடு தான். நான் இதுக்கு அப்புறம் மேலே போவேன். அடுத்த வருஷம் என்னோட க்ளோ இதோட சூப்பரா இருக்கும். எனக்கு அது தெரியும். கண்டிப்பா நான் விட மாட்டேன். இந்த வருஷம் நான் எப்படி இருக்கனோ அடுத்த வருஷம் நான் இதோட பெட்டரா இருப்பேன். இன்னும் என்னோட லைஃபை நான் என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே எனக்கு இந்த இந்த இதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். என்னை வந்து ஒருத்தங்க தேடி இருக்கிறது எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். நான் மெடல் பண்ணி தான் இதை சம்பாதிக்கணும்னு எனக்கு கிடையாது. இங்கேருந்தோ வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு என்னோடய குடும்பத்தை வெளியே காட்டுறதுக்கு இது எனக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் தான். ஓகேவா? இது இதுவே எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். யார் யாருக்கு எப்படின்னு தெரியாது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சென்னை ஃபிட்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. உண்மையாகவே என் கூட காலையிலேருந்து வந்து என் கூட இருந்து இந்த 3 பேருக்கும் ரொம்ப நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உண்மையாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நான் ஒரு விஷயத்தையும் சொல்லும் போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவ்வளோ பொறுமையாக இருந்து பரவாயில்ல ப்ரோ டைம் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. உங்கள் 3 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சென்னை ஃபிட்னஸுக்கு மனசார ரொம்ப தேங்க்ஸ். என் ஃபேமிலியை வெளியே எடுத்துகிட்டு வர்றதுக்கு இது எனக்கு இன்னும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அக்கா இன்னொரு அக்கா மிஸ்ஸிங்கு அவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். பரவாயில்ல ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோடய குருஜி கார்த்திக் சதன் ரயில்வே பிளேயர் அவர் அவரும் இதில் ரொம்ப ரொம்ப மெயின். ஏன்னா குரு இல்லாமல் ஒரு சிஷியனால் வளர முடியாது. ஏன்னா குரு எப்பயுமே குரு தான். குரு பேச்சை மதிக்கணும். ஏன்னா கார்த்திகனா தான் எனக்கு எல்லாமே ஃபுல் சப்போர்ட்டிங்கு. ஏன்னா நான் பாடி பில்டிங் உள்ளே எடுத்துகிட்டு வந்ததே அவர் தான். குருவுக்கு எப்பயுமே மரியாதை கொடுங்க. நீங்கள் இப்போ இல்லைனாலும் எப்போனா நீங்கள் குருவை பார்த்தா வணங்குனீங்கன்னா அது உங்களோட அச்சீவ்மெண்ட்டோட பெரிய அச்சீவ்மெண்ட் அது. ஏன்னா குருவை மதிங்க. எந்த குருவையும் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக எடுத்துட முடியாது. குருவோட நாலேஜ் இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் வளர முடியாது. கார்த்தினா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆக்சுவலி நான் க்ளோ ஆனதுக்கும் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு காரணம். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கார்த்தினா. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் சென்னை ஃபிட்னஸ். என் தம்பி இவ்வளோ பிரபலமாக ஆகுறது இதுவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எங்களோட லைஃப்பை நீங்கள் வெளியே காமிச்சதுக்கு ரொம்ப சென்னை ஃபிட்னஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ்.